ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இருமல், சளி, ஃபீவர் இது மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு மருந்து. இதை வந்து குடித்தோன்னா சீக்கிரம் குணமாயிரும். தேவையான பொருள் வந்து ஓம இலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும், துளசி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், முடக்கத்தான் இலை இந்த அளவுக்கு, எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம், வேப்பலை காம்போட இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம், முருங்கை இலை இது மாதிரி காம்போட கொத்து கொத்தாக எடுத்துக்கணும், இதுவும் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இது வந்து குப்பைமணி இலை, அந்த நுனியோட கீரையோடு நம்ம பிச்சுக்கணும், அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். பரண்டலை எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு, அதனால் ஒரு கைப்பிடியில் அரை கைப்பிடி தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு கிடச்சா எடுத்துக்கலாம். மிளகு தூள் தான் என்கிட்ட இருக்குது. இதே மிளகாக இருந்தால் ஒரு 5 மிளகு இல்லைன்னா 7 மிளகு எடுத்துக்கோங்க. வெத்தலை ஒரு 1/2 வெத்தலை எடுத்துக்கோங்க. பெரிய பல்லா 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இதே சின்ன பல்லாக இருந்தால் 4 பல்லு எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துங்களில் இல்லைன்னா ரோட்டு ஓரங்கள்லேயும் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பிச்சு நம்ம கையளவு எல்லாம் எடுத்துக்கிட்டு கணக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இதை நம்ம இப்போ இடித்து எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓமத்தை தண்ணியில் இப்போ முதல் நல்லா அலசிட்டு எடுத்து இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டால் போதும். அடுத்தது துளசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இதையும் இடித்து எடுத்து வேப்பலையும் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்து இடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மருந்தையும் அலசி எடுத்து விடிச்சுக்கலாம். வேப்பலை இதுனா வயிற்றில் உள்ள பூச்சிங்களையும் வெளியேற்றும். இதையும் நல்லா இடிச்சுக்கலாம். அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம 1-2 நச்சு எடுத்துக்கிட்டோம். இதோட பூண்டு, ஜீரகம், உப்பு சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இலைங்களெல்லாம் நச்சு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சத்தூளையும் சேர்த்துருக்கோம். இதோட இந்த பூண்டு, ஜீரகம், உப்பு அதையும் இதோட சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போ மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த இலையில் உள்ள கஷாயம்லாம் நல்லா கொதித்து இறங்கணும். நல்லா க்ரீன் கலரில் வரும், வந்தோடனே இறக்கிக்கலாம். ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு. கொதிக்கும் போதே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இன்னும் அந்த இதில் உள்ள கஷாயம்லாம் இறங்கணும். இறங்கினா நல்லா பிளாக் கலரில் வரும். நல்லா கஷாயம் இறங்கினோடனே இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 வயசுலேருந்து பெரியவங்க வரையில் யார் வேணால் இது குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்து இருக்கவங்களுக்கு 1/4 டம்ளர் கொடுத்தா போதும். 5 வயசு மேலே இருக்கவங்க 1/2 டம்ளர் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இந்த கஷாயம் கொடுக்கலாம். இதை 3 வேளை தொடர்ந்து கொடுக்கணும். காலையில், சாயங்காலம், மறுநாள் காலையில் அது மாதிரி குடித்தா இது குணமாயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.